நினைவெல்லாம் வசம் இழந்து நெஞ்சுக்குள் தீ விழுந்து நினைவெல்லாம் வசம் இழந்து பஞ்சுபடு பாடுபட்டும் பாவல நேயம் தலைவா காவல நேயம் தலைவா எம்மை விட்டு பிரித்தானோ இறைவன் உன்னை அழைத்தானோ கண்ணான கண்மணியே ஆராரோ முகம்மது அஷரபே தாலேனோ காரணம் என்ன எம்மை விட்டு பிரித்தானோ இறைவன் உன்னை அழைத்தானோ கண்ணான கண்மணியே ஆராரோ முகம்மது அஷரபே தாலேலோ முஸ்லிம் மக்களிடம் பணிவாக வேண்டிக் கொள்வது சமூகத்தின் உரிமைகளை வென்றெடுக்க எங்களோடு தோளோடு தோளாக உழைத்த ஒரே ஒரு கட்சி தான் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆகும். இன்று எமது கட்சியை வளர்த்தவர்கள் மாற்று கட்சியில் சேர்ந்து வளர்த்த கட்சியை மறந்து தள்ளிவிட்டு கட்சியை விட்டு வெளியேறிவிட்டார்கள். இது எம் சமூகத்துக்கு செய்யும் துரோகம்தான் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அன்று எமது தலைவர் மர்ஹூம் அல்ஹாஜ் எம்எச்எம் அஸ்ரப் தேசிய தலைவர் எம் சமூகத்தின் உரிமைகளை வென்றெடுக்க மக்களின் செல்வாக்குகளுடன் கட்சி ஆரம்பித்து உரிமைகளை வென்றெடுக்க மக்களோடு மக்களாக நின்று உழைத்த எம் தலைவர் அது மட்டுமில்லாமல் வெயில் மழையென்றும் பாராமல் தனது போராட்டத்தை இலங்கை ஊராகவும் மக்களின் ஒத்துழைப்புடன் வீதிக்கு வீதியாக மக்கள் பேரலையுடன் மரணத்திற்கும் எந்த வேளையிலும் தயாராகவே கவன் துணியுடன் போராட்டத்தை ஆரம்பித்த இலங்கை வரலாற்றின் வரலாறு படைத்த எம் தேசிய தலைவரை சாரும். இன்னும் சொல்ல போனால் சமூகத்தின் சம உரிமைகளை வென்றெடுக்க நாடாளுமன்றத்தில் தொடர்ச்சியாகவே 3 மணி நேரம் பல எதிர்ப்புகளின் மத்தியில் சமூகத்தின் உரிமைக்காகவே பேசியவர் எம் தலைவர். இன்னும் கூறினால் சமூகத்தின் தேவைகளை கண்டறிந்து சம உரிமை வேண்டும் என்பதற்காகவே இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் நேரடியாகவே இந்நாட்டில் வாழும் பெரும்பான்மை குறு தலைவரிடம் தீயவாவி பிரச்சனைகளுக்கு சம உரிமைகளையும் நீதியாகவும் சட்டப்படியாகவும் புரிய வைத்ததுடன் மட்டும் இல்லாமல் பல எதிர்ப்புகளின் மத்தியில் இந்த பேச்சுக்களின் சமரச முடிவு கொடுத்தவர் எம் தலைவர். இவ்வாறு சமூகத்தின் சம உரிமைகளை வென்றெடுக்க அரசியலில் களமிறங்கி ஒவ்வொரு படியிலும் வெற்றியாகவே அமைத்தது தொடர்ச்சியாக வெற்றி எதிர்கட்சி எம்பியாக சில காலம் பின்னர் எம் சமூகத்தின் ஒரே குரலின் வெற்றி பாதையில் மீண்டும் அமைச்சராகவே பதவியேற்ற சில காலத்தில் தலைமை காரியாலயம் தலைநகரில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. எம் சமூகத்தின் பல பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளும் எத்தனையோ வேலைவாய்ப்புகள் துறைமுகத்தில் வேலைவாய்ப்பு சமூர்த்தி உத்தியோகத்தர்கள் வேலைவாய்ப்பு கொடுத்தல் படித்தவர்களுக்கு தொழில்நுட்ப கல்வி வசதி கிராமந்தோறும் கிராமிய தொழில் பயிற்சி நிலையம் அமைத்து கொடுத்தல் ஒளிவில் கலைவிடம் அதாவது யூனிவர்சிட்டி திறந்து
வைத்தல், நோர்வே உதவியுடன் புனர் நிர்மாணம் மானிய பணம் பெற்றுக் கொடுத்தல், ஷீலா நிறுவனத்தின் குழாய் நீர் வசதிக்கான ஏற்பாடுகளை வழங்கினோம், ஒளிவில் துறைமுகம் ஆரம்பித்தல், கல்முனை ஆதார வைத்தியசாலையை புனர் நிர்மாணம் செய்தவர். இப்படியெல்லாம் பல சேவைகளையும் சமூகத்தின் தேவைகளையும் இனங்கன்று தொடர்ச்சியாகவே செயல்பட்ட எம் தேசிய தலைவரை கயவர் கூட்டம் வானூர்தி மூலம் உயிரை காற்றோடு காற்றாக கலைந்தது சாய்ந்தது சாம்ராஜ்யம் என்ன செய்வது? எம் தேசிய தலைவரை பல திட்டங்களின் மூலம் அழித்துவிட திட்டமிட்டார்கள். ஆனாலா அன்றுதான் அரங்கேறியது உக்ரைன் நாட்டில் தயாரிக்கப்பட்ட வானூர்தி 14 பற்றி சிந்திப்போம். ஏன் இனியும் தயக்க முஸ்லிம்களே, நடந்தவை எல்லாம் கனவாக போகட்டும். தலைவர் அன்று ஒவ்வொரு ஊர்களிலும் கிராமந்தோறும் குழுக்களை ஆரம்பித்தார். அதனை மீளும் ஆரம்பித்தல் ஒவ்வொரு ஊர்களிலும் குறைந்தது இலங்கை ஊராகவும் நடத்துதல் வென்று இக்கூட்டங்களை மற்றும் 3 மாதத்திற்கு ஒரு முறை தலைமை காரியாலயத்தில் தலைநகரில் எல்லா ஊர் தலைவர்களையும் கூட்டி ஊர் நடவடிக்கைகளை பற்றி கலந்துரையாடல். நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற்றால் தொடர்ச்சியாக எமது ஊர் பிரதேசத்தில் உள்ள மக்கள் கட்சியின் தொடர்பாக இருப்பதற்கு நமக்கு ஒரு பகிர்ந்த அளிக்கக்கூடியதாக இருக்கும். இன்னும் எமது ஊர்களில் உள்ள சமூக தேவைகளையும் பற்றி ஆராய்ந்தல் மற்றும் எமது முஸ்லிம்கள் உடன் பிறந்த தனவந்தர்களிடம் நன்கொடைகளை பெற்று எமது கட்சியின் தொழிற்பேட்டைகளை முடிந்தளவு ஆரம்பித்தல் மற்றும் இலங்கை பூராகவும் எமது முஸ்லிம் உறவுகளின் அடிப்படை பிரச்சனைகளை முன்கண்டு முடிந்தளவு வெளிநாட்டு உதவியுடன் ஏதாவது உதவி செய்து கொடுத்தல் மற்றும் எமது இணையதளங்கள் இக்கட்சியின் இயங்காமல் பல காலங்களாக இருக்கின்றது, முடிந்தளவு அதனை மிக விரைவில் இயக்குவதற்கு உயர்விடம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். முடிந்தளவு மாதம் 1 தடவை பத்திரிகை பிரசுரித்தால் ஒவ்வொரு எமது கட்சியில் உள்ளவர்களுக்கும் நன்றாகவே இருக்கும் மற்றும் எமது தலைவர்களின் புகைப்படங்கள் அடங்கிய வீடியோக்கள் போட்டோ பிரதிகள் இருந்தால் எமது இணையதளத்தில் எமது கட்சி தேர்தல் காலம் மட்டும் களம் இறங்காமல் எல்லா வேலைகளிலும் எமது செயல்பாட்டு சமூக சேவைகளிலும் நடவடிக்கைகளிலும் தொடர்ந்து ஈடுபட முடிந்தளவு முஸ்லிம்கள் இந்நாட்டில் எங்கெங்கேயோ வாழ்கின்றார்களோ அவர்கள் இனங்கண்டு எம் கட்சியோடு இணைத்து அங்கவினர்கள் பெரியார்கள் அறிஞர்கள் கலைஞர்கள் கல்விமான்கள் மௌலவிமார்கள் தனவந்தர்கள் முதுமை வாய்ந்த அரசியல்வாதிகள் ஆசிரியர்கள் விதவைகள் இளைஞர்கள் பட்டதாரிகள் வேலையற்றவர்கள் கூலி தொழிலாளர்கள் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து அவர்களின் ஆலோசனைப்படி அவர்களுக்கு முடிந்தளவு எம் சமூகத்தில் வாழும் பணம் படைத்தவர்களிடம் நன்கொடைகளை பெற்று அவர்களுக்கு தேவைகளையும் சேவைகளையும் வழங்கினோம் என்று சொன்னால் நிச்சயமாக அன்று தலைவரின் நினைவுகள் ஒவ்வொன்றும் செயல்களில் வரும். இவர்கள்தான் எமது கட்சியின் போராளிகள். எமது பாதைகள் இஸ்லாமிய வழியில் சென்றோமானால் நிச்சயமாக இறைவனின் வெற்றி நிச்சயம் மற்றும் எம் தலைவர் மர்ஹூம் அல்ஹாஜ் எம்எச்எம் அஸ்ரப் தேசிய தலைவனின் நான் எனும் நீ என்ற கவிதையை சமர்ப்பிக்கிறேன். அதை கேட்டால் அழுகையும் ஜீர்ணிக்க முடியாத நிகழ்வை எண்ணி நடந்தது கனவுகளாக இருக்கக்கூடாதா என்று அழுது புலம்புகிறேன். எம் முஸ்லிம் உறவுகளை நடந்தவை கனவாக போகட்டும். இனியொரு புது யுகம் படைப்போம். சம உரிமைகளை வென்றெடுக்க தோளோடு தோளாக நின்று சமூகத்தின் நலனுக்காகவே சேவைகளையும் செய்வதற்கு இலங்கை வாழ் முஸ்லிம்களை விழித்தெழுங்கள் போராளிகள். எமது கட்சி தேர்தல் காலம் மட்டும் களமிறங்காமல் எல்லா வேலைகளிலும் எமது செயல்பாடு சமூக சேவைகளிலும் நடவடிக்கைகளிலும் தொடர்ந்து ஈடுபட வேண்டும். முஸ்லிம்கள் இந்நாட்டில் எங்கெங்கே வாழ்கின்றார்களோ அவர்களே எம் கட்சியோடு இணைத்து அங்கவீனர்கள் பெரியார்கள் அறிஞர்கள் கலைஞர்கள் கல்விமான்கள் மௌலவிமார்கள் தனவந்தர்கள் முதுமை வாய்ந்த அரசியல்வாதிகள் ஆசிரியர்கள் விதவைகள் இளைஞர்கள் பட்டதாரிகள் வேலையற்றவர்கள் கூலி தொழிலாளர்கள் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து அவர்களின் ஆலோசனைப்படி எல்லா ஊர்களிலும் குழுக்களை ஆரம்பித்து அடிப்படை தேவைகளை இனங்கண்டு அவர்களுக்கு முடிந்த அளவு எம் சமூகத்தில் வாழும் பணம் படைத்தவர்களிடம் நன்கொடைகளை பெற்று அவர்களுக்கு தேவைகளையும் சேவைகளையும் வழங்கினோம் என்றால் நிச்சயமாக அன்று தலைவரின் நினைவுகள் ஒவ்வொன்றும் செயல்களில் வரும். இவர்கள்தான் எமது கட்சியின் போராளிகளும் எமது பாதைகள் இஸ்லாமிய வழியில் சென்றோம். கடைசியாக
எம் உறவுகளுக்கு ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். உலகம் எங்கும் பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளே, எம் தலைவரின் சேவைகள் அடங்கிய ஏதும் உங்களிடம் இருந்தால் இணையதளத்தில் உலாவ விடுங்கள். எம் கட்சி தொடர்ந்து இலங்கை வாழ் முஸ்லிம் சகோதரர்களிடம் நீங்கள் தான் இக்கட்சியை வழிநடத்தி சொல்ல வேண்டும். எம் கட்சி இஸ்லாமிய பாதையின் தொடர்ந்து செயல்பட தாங்களும் கட்சியின் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கி செயல்பட்டோம் என்றால் நிச்சயமாக இறைவன் வெற்றி நிச்சயம். உங்களின் தோழன், சமூகத்தின் உரிமை குரலை ஒன்றெடுக்க உங்களில் ஒருவன். வசலாம்.